அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ இல்லறம் இனிக்க நாம படிக்க வேண்டிய பாடல். இந்த பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி ஒற்றுமைன்றது வந்து அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல அந்த சமூகத்துக்கே வந்து தேவையான ஒன்னா இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கணவன் வந்து கூடவே துணையா இருக்கான் அப்படின்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கொண்டவன் துணை இருந்தா கூரை ஏறி கொடி பிடிக்கலாம் அப்படின்வாங்க. அதாவது கணவனுடைய அரவணைப்பு இருந்தா அந்த பெண்ணால என்ன வேணாலும் சாதிக்க முடியும், அவளை யாரும் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்வாங்க. ஸோ அப்படித்தான் ஒரு ஆணுக்குமே வந்து ஒரு பெண்ணாகப்பட்டவளோட அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நம்மளுக்கு நிலையா கிடைக்கிறதுக்கு அபிராமி அந்தாதியில நாம பாட வேண்டிய பாடல், ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவள நிற காணந்தம் ஆடரங்காம் எம்பிரான் மூடி கண்ணியதே. அம்பாள் எப்படி இருக்கிறா அப்படின்னா ஆனந்தமா இருக்காளாம். ஏன் அப்படின்னா இந்த பாட்டோட கடைசி வரியிலேயே அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவெண்காடுல ஆடக்கூடிய நடராஜ பெருமான் அம்பாளோட பாத கமலத்தை, அதாவது அந்த தாமரை பூ மாதிரியான பாதத்தையே தன்னுடைய தலையில சூடிக்கிட்டு ஆடுறாராம். அதனாலதான் வந்து அம்பாள் வந்து அவ்வளோ ஆனந்தமா இருக்கிறாளாம். இப்படி தாங்கிறதுக்கு கணவன் இருக்கும்போது ஆனந்தத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்றத அவ்வளோ அழகா அபிராமி பட்டர் இந்த பாட்டில் சொல்லியிருக்கார்.